அம்மா உங்கள் வயசு என்னங்க அப்படின்னு கேட்டால் எனக்குங்களா 28 அப்படிம்பாங்க. போன வருஷம் தானே 28ன்னு சொன்னீங்க, அது போன வருஷம், இது இந்த வருஷம் அப்படிம்பாங்க. அப்போ அடுத்த வருஷம் அப்படின்னு கேட்டால் நெக்ஸ்ட் இயர் 28 அப்படிம்பாங்க. சில நடிகர் நடிகைகள் சில பேர் அந்த 28லேயே இருப்பாங்க, ஏற்றவும் மாட்டாங்க இறக்கவும் மாட்டாங்க. ஒரு சில பேர் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் சில பேர் பாருங்கள், வயசு என்னங்க அது இயல்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாதா. ஆனால் எனக்கு அம்மா கேரக்டர் கொடுத்தாலும் சரி, அக்கா கேரக்டர் கொடுத்தாலும் சரி, அப்பா கேரக்டர் கொடுத்தாலும் சரி, என்ன கேரக்டரோ அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து என்னோடய டெடிக்கேஷன் பர்ஃபெக்ஷனை கொடுக்க தான் தருவேன் அப்படின்ட்டு சில நடிகர் நடிகைகள் இன்னமும் நல்லா நடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவை கூட நான் நடிக்க தயார். அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காக்கா முட்டை படத்தில் அந்த அம்மா ரோல் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து அம்மா கேரக்டரில் நடிப்பேன் அப்படின்னு காஜல் அகர்வால் மேடம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகை நடிகர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து ரஜினிகாந்த் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அப்படி ரொம்ப பெருமையாகவும் சொல்லியிருக்காங்க. கூடவே இன்னொரு கேள்வி கூட மேடத்திட்ட கேட்டோம், லவ் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே அதை பற்றி மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு காஜல் அகர்வால் சொல்கிறாங்க, அப்படியே இருந்தால் நான் துணிச்சலாக சொல்லிட்டு போகிறேன், இதில் என்னங்க இருக்குது, இப்போதைக்கு எனக்கு வந்து நடிப்பு தான் முக்கியம், அதுதான் மஸ்ட், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் சும்மா இல்லாமல் இன்னொரு கேள்வியும் கேட்டு விட்டாங்க, நீங்கள் அடிக்கடி சினிமா வாய்ப்புகள்லாம் வாங்குறதுக்கு முக்கிய காரணம் வந்து நடிகர் நடிகர் அப்புறம் தயாரிப்பாளர் டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் ட்ரீட்டு ட்ரீட்டாக கொடுத்து ஐஸ் வைக்கிறீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எதுக்குங்க ட்ரீட்டெல்லாம் கொடுத்து ஐஸ்லாம் வைக்கணும், எனக்கு திறமை இருக்குது, கூப்பிடுறாங்க நடிக்கிறேன், நானும் வாய்ப்பு கேட்குறேன், வருது, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக சொல்லியிருக்காங்க. ஆமாம்ல, ஏன்பா இந்த மாதிரி வதந்தியெல்லாம் கிளப்பி விடுறேங்க, உண்மை எதுவோ மேடமே சொல்லிட்டாங்க, அதையே நம்புங்கப்பா. ஆ